ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆதார் கார்டு கூட பேன் கார்டு இணைக்கிறதுக்கான கடைசி தேதி மார்ச் 31, 2023. அதாவது இந்த மாதம் கடைசி வரைக்கும் தான் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இனிமேல் ஆதார் கார்டை பேன் கார்டு கூட லிங்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1000 ரூபாய் ஃபைன் கட்டி மட்டும்தான் லிங்க் பண்ணியாகணும். அதுவும் இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே லிங்க் பண்ணல அப்படின்னா உங்கள் பேன் கார்டு ஒர்க் ஆகாதுன்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக எப்படி ஆதார் கார்டை பேன் கார்டு கூட லிங்க் பண்ணுறதுன்னு தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்களே வீட்டிலிருந்து ஆன்லைன் மூலமா ஈஸியா உங்களுடைய ஆதார் கார்டை பான் கார்டு கூட லிங்க் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கூகுளில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரக்ட் அந்த பேஜுக்கு வந்துடும். ஒரு சிலருக்கு நீங்க ஆதார் கார்டு கூட பான் கார்டை லிங்க் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு டவுட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு முறை லிங்க் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்றது அப்படின்னா, இங்க ஹோம்ல பாத்தீங்கன்னா ரெண்டாவதா லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் சொல்லியிருக்கோம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இங்கே லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு கீழே பேன் நம்பரும் ஆதார் நம்பரும் கேட்கும். அது ரெண்டுத்தையும் போட்டு கீழே வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்னு சொல்லியிருக்கோம், அதை கிளிக் பண்ணிங்கன்னா யாருக்கெல்லாம் ஆல்ரெடி லிங்க் ஆயிருக்கோ அவங்களுக்கு ஆல்ரெடி லிங்க்டு வித் பேன் ஆதார் அப்படின்னு சொல்லி வரும். லிங்க் ஆகாதவங்களுக்கு பேன் நாட் லிங்க்டு வித் ஆதார் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி வரும். ஸோ ஃபர்தராக நீங்கள் ஆதார் கார்டு கூட பேன் கார்டை லிங்க் பண்ணணும் அப்படின்னா இங்கே ப்ளூவில் இருக்கிற லிங்க் ஆதார்னு சொல்லி கிளிக் பண்ணி உள்ளே போனாலும் சரி, இல்லைனா ஹோம் பேஜுக்கு போயிட்டு அங்கே லிங்க் ஆதார்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனாலும் சரி, எந்த வகையிலும் போகலாம். இங்கே லிங்க் ஆதார்க்குள்ளே வந்ததுக்கப்புறம் பேன் நம்பர் கேட்கும். பேன் நம்பரை போட்டுவிட்டு அது கீழே ஆதார் நம்பர் கேட்கும். உங்களுடைய ஆதார் நம்பர் போட்டுட்டு கீழே வேலிடேட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் நாட் ஃபவுண்ட் ஃபார் திஸ் பேன் அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கு கீழே வந்து கண்டினியூ டு பே த்ரோ இ பே டேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்டினியூ பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே பேன் பை டேன் நம்பர் கேட்கும். அந்த பேன் பை டேன் நம்பர்ன்றது வந்து உங்களுடைய பேன் நம்பர் தான். அந்த பேன் நம்பர் போட்டு அதுக்கப்புறம் அடுத்த பாக்ஸில் கன்ஃபார்ம் பேன் நம்பர் கேட்கும். அதே பேன் நம்பரை இன்னொரு முறை போட்டுக்கோங்க. கீழே மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர் போட்டு கீழே கண்டினியூன்னு சொல்லியிருக்கோம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நீங்கள் 1000 ரூபாய் பே பண்ணுறத வந்து HDFC பேங்க், பஞ்சாப் பேங்க், சிந்து பேங்க் இல்லைனா ஸ்டேட் பேங்க் மூலமாக பே பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இங்கே கீழே ஹைப்பர் லிங்க் ஒன்று இருக்கும் ப்ளூ கலரில், அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. அது மூலமாக தான் நீங்கள் பே பண்ணணும். மற்ற பேங்க், இந்த இந்தியன் பேங்க்கு, ஐசிஐசி பேங்க் மூலம் பே பண்ணுறவங்களா இருந்தால் கீழே இருக்கிற கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துக்கோங்க. நீங்கள் கண்டினியூ பண்ணி உள்ளே வந்தீங்கனாக்கா நீங்கள் கொடுத்துருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணிக்கிட்டு கீழே கண்டினியூன்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு த்ரோ மொபைல் ஓடிபி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே கீழே வந்து உங்களுடைய பேன் நம்பரும் உங்களோட நேமும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே 3 ஆப்ஷன் இருக்கும். நாம் பே பண்ண வேண்டியது வந்து இன்கம் டேக்ஸுக்கு, அதனால் நீங்கள் இன்கம் டேக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்கம் டேக்ஸில் ப்ரொசீட்னு சொல்லியிருக்கோம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா நியூ பேமெண்ட்டில் அசஸ்மெண்ட் இயர் கேட்கும். அசஸ்மெண்ட் இயரில் 2023 இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் பேமெண்ட்னு கேட்கும். அந்த பேமெண்ட்டில் அதர் ரெசிப்ட் 500 சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ சொல்லி கொடுத்து உள்ளே வந்துக்கோங்க. அடுத்த பேஜில் 1000 ரூபாய் பே பண்ணுற மாதிரி அந்த அதர்ஸ் அப்படின்ற இடத்துல 1000 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். அதுக்கு கீழே கண்டினியூன்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் சூஸ் பண்ணணும். எந்த பேங்க் இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் பே பண்ணுறீங்களோ அந்த பேங்க்கை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்தியன் பேங்க் மூலமாக பணம் பே பண்ணுறேன், அதனால் இந்தியன் பேங்க்கை சூஸ் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூன்னு சொல்லியிருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் மொத்தம் வரும், ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா பே லேட்டர் இல்லைனா பே நவுன்னு சொல்லியிருக்கோம். நம்ம பே நவ் கொடுத்து பே பண்ணிக்கலாம். பே நவுன்னு சொல்லி கொடுத்தோன்னா ஒரு பாப்பப்பில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரும், அதுக்கு கீழே வந்து சின்ன டிக் பாக்ஸ் இருக்கும், அந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் டு பேங்க்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் டு பேங்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேங்க் பேஜுக்கு போகும். அந்த பேங்க் பேஜில் உங்கள் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் பே பண்ணிக்கலாம். அடுத்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் கீழே டன்னு சொல்லியிருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ரீடைரெக்ட் ஆகும், அந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட பேஜுக்கு ரீடைரெக்ட் ஆகும். இது ரீடைரெக்ட் ஆகி உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே செலான் இருக்கும், நீங்கள் செலானை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது, அதாவது இப்போ வந்து நீங்கள் பணம் மட்டும்தான் பே பண்ணியிருக்கிறீங்க, ஆதாரில் லிங்க் பண்ணல. ஸோ நிறைய பேர் பணம் பே பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நினச்சி விட்டுருவாங்க, அப்படி விடாதீங்க யாரும். அடுத்து ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதுக்கு இன்கம் டேக்ஸினுடைய ஹோம் பேஜில் லிங்க் ஆதார்ன்றதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க. அங்கே வந்து பேன் கார்டும் ஆதார் நம்பரும் இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரியே போட்டு வேலிடேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேலிடேட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து வெரிஃபைட் ஆயிரும். அதுக்கு கீழே வந்து உங்களுடைய செலான் நம்பரு, அதுக்கப்புறம் எவ்வளோ பே பண்ணீங்க, அப்புறம் பிஎஸ்ஆர் கோடு, எந்த டேட்டில் பே பண்ணுன்ற டீட்டெயில்ஸ் மொத்தம் வரும். அதுக்கு கீழே கண்டினியூன்னு இருக்கும், அது அந்த கண்டினியூவை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ சொல்லி கொடுத்து உள்ளே வந்தீங்கன்னாக்கா இங்கே உங்களுடைய பேன் கார்டு அப்புறம் ஆதார் நம்பர் ரெண்டுமே காட்டும், கரெக்டாக இருக்கான்னு ஒரு மட்டும் செக் பண்ணிக்கிட்டு
ஆதார் கார்டில் என்ன மாதிரி நேம் இருக்கோ அதே மாதிரி கீழே நேம் ஆஸ் பர் ஆதார்ன்ற மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் பேர் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து உங்கள் மொபைல் நம்பர் போட்டு கீழே வந்து ரெண்டு டிக் பாக்ஸ் இருக்கும், அதாவது உங்கள் ஆதார் கார்டில் பர்த் இயர் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அப்படி மொத்த டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, தேவையில்லை. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ரெண்டாவது பாக்ஸை வந்து கம்பல்சரி நீங்கள் டிக் பண்ணி ஆகணும், ஐ அக்ரின்றதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே லிங்க் ஆதார்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துருக்கிற மொபைல் நம்பருக்கு இன்னொரு முறை ஓடிபி வரும், அந்த ஓடிபியை என்டர் பண்ணி வேலிடேட் பண்ணிக்கோங்க. வேலிடேட் பண்ணிங்கனாக்கா யுவர் ரெக்வஸ்ட் ஃபார் ஆதார் பேன் லிங்கிங் ஹேஸ் பின் சென்ட் டு யூஐடிஏஐ ஃபார் வேலிடேஷன் சொல்லி வரும். அவ்வளோதான், உங்களுடைய ஆதார்னுடைய ரெக்வஸ்ட் போயிடுச்சு, அதாவது ஆதார் பேனுடைய லிங்கிங் ரெக்வஸ்ட் வந்து போயிடுச்சு. ஒரு ரெண்டு மூணு நாளில் உங்களுக்கு வெரிஃபை ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முறை லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்த்தீங்கனாக்கா உங்கள் ஆதார் நம்பர் உங்கள் பேன் கூட லிங்க் ஆகிருக்கும். இந்த மாதிரி நீங்களே வீட்டிலிருந்து ஆதார் கார்டை பேன் கார்டு கூட லிங்க் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.